சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா உலகழிவு நெருங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ திரும்புகிற பக்கமெல்லாம் உலகழிவின் கௌரவ காட்சிகள் தினம் தினம் நியூஸில் கேட்குறோம் இப்போ ஜப்பானில் வந்து ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வரப்போகுது அதாவது வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு நிலநடுக்கம் சர்வசாதாரணமாக வரப்போகிற ஜப்பான்லேயே இதுவரைக்கும் வராத நூறு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய நிலநடுக்கம் வரப்போகுது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அர்த்தம் பயங்கரமான சுனாமி எல்லாமே வரும் ஸோ அது உலகத்தை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் ஒரு பக்கம் அது நடந்துட்டு இருக்குது இன்னொரு பக்கம் இதை பற்றி இயேசு கிறிஸ்து கிட்ட கடைசி நேரம் எப்படி இருக்கும் அப்படின்போது பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோ கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ அப்படிங்கிறார் ஸோ அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஒரு கர்ப்பிணி பெண் பெண்ணையோ அல்லது பாலூட்டும் குழந்தை உள்ள ஒரு தாயையோ வந்து ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க இல்லை ஒரு பஸ்ஸில் போகும்போது கூட கர்ப்பிணி பெண்ணை பார்க்குறாங்க அல்லது கை குழந்தையோட ஒரு தாயை பார்க்குறாங்கன்னா உடனே ஏந்திரிச்சு இடம் கொடுப்பாங்க யாராக இருந்தாலுமே ஸோ அப்போ எப்பவுமே அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நாம் முன்னுரிமை கொடுப்போம் எல்லா நாட்டிலையுமே ஆனால் அந்த பெண்களுக்கே பயங்கரமாக அநீதி இழைக்கப்படும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் எதன் ரீதியாக அப்படின்னா காமத்தின் ரீதியாக பாலியல் குற்றங்கள் திரும்ப பக்கமெல்லாம் நடக்கிறத பார்க்குறோம் உலகழிவு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம் அதே நேரத்தில் பெண்கள் பற்றும் அவஸ்தையை நாம் பார்க்குறோம் நம்ம இந்தியாவிலேயே நிறைய நடந்துட்டு இருக்குது அதிலும் இப்போ பயங்கரமாக பற்றி எறியக்கூடிய நியூஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் கேஜிக்கர் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ் ஸோ அதில் பிஜி படிக்கக்கூடிய ட்ரெயினி டாக்டர் அவங்கள ஒருத்தன் வந்து ஹாஸ்பிட்டல் வளாகத்திலே கற்பிச்சிருக்கிறாங்க நைட்டு வந்து ஏதோ ஒலிம்பிக்கில் ஏதோ ஒரு இது பார்த்துட்டு இருக்கிறாங்க மூணு நாலு பேர் ஸோ அதில் மூணு பேர் வந்து நைட் டியூட்டிக்கு அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க இவங்க மட்டும் அது ஒரு செமினார் ஹாலில் சாப்பிட்டு அப்படியே புக்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ ஸோ படிச்சுட்டே வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் தூக்கம் வரும் இல்லையா அப்படியே மூணு மணிக்கு அப்படியே கண்ணை சேர்ந்து அங்கேயே படுத்துருக்குறாங்க அதாவது அப்படியே அந்த புக்கு மேலே படுப்பாங்க இல்லையா ஸோ அப்படி படுத்துருக்குறாங்க அந்த நேரம் ஒரு நாலு மணி போல் கொல்கத்தா போலீஸோடைய வாலண்டியர் சிவிக் வாலண்டியர் அப்படின்னு சொல்கிறாங்க தன்வாளர் போ போலீஸோடைய தன்னார்வலர் அப்படின்ட்டு ஒரு போஸ்ட் இருக்கு பிள்ளை இருக்குது அவங்களுக்கு சம்பளம் பன்னெண்டாயிரம் தான் போலீஸ்க்கு கூட கிடைக்கிற மற்ற நன்மைகள்லாம் கிடைக்காது அவங்களே ஒரு தன்னார்வலராக வந்து சேர்ந்துக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் ஸோ அந்த நபருடைய பேர் சஞ்சய் ராய் ஆக்சுவலாக அந்த ஹாஸ்பிட்டல் பேர் வந்து ஆர்ஜிக்கர் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னு தெரில ஸோ ஆர்ஜிக்கர் மெடிக்கல் காலேஜ் அந்த ட்ரெயினி டாக்டர் வந்து முப்பத்தி ஒரு வயது பெண் ஸோ அவங்க தான் அங்கே தூங்கியிருக்கிறாங்க ஸோ நான்கு மணிக்கு இந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிற அந்த சிவிக் வாலண்டியர் அப்படின்னு சொல்லப்படுற போலீஸ் தன்னார்வலர் அவர் வந்து செமினார் ஹாலுக்குள்ளே நுழையிறாரு சிசிடிவி கேமராவில் அது பதிவாகி இருக்குது ஸோ சிசிடிவி கேமராவில் பதிவாக இருக்குதுனால ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குந்தான்னு அர்த்தம் அதை செக் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகிருக்கு நாலு மணிக்கு போகிறார் நாலே முக்களுக்கு அல்லது நாலு நாற்பதுக்கு வெளில வர்றார் ஸோ நாற்பது நாற்பத்தைந்து நிமிடம் உள்ளே இருந்திருக்கிறார் காலையில் ஏழு மணிக்கு பார்க்கும்போது அந்த பெண் தனியாக செமினார் படிச்சுட்டு இருந் அப்படி தூங்கினாங்க இல்லையா அவங்க இறந்து கிடக்கிறாங்க சாதாரணமாக கிடையாது ரொம்ப கொடூரமாக அவங்களுடைய உடம்பில் கண்ணில் ரத்தம் வாயில் ரத்தம் மூக்கில் ரத்தம் பிறப்புறுப்பில் ரத்தம் கை காலில் ரத்தம் காலர் போனை வந்து உடச்சிருக்கிறாங்க இப்படி ஒரு கொடூரமான ஒரு கொலை நடந்திருக்குது ஸோ இப்போ இது எப்படி நடந்துச்சுன்றதுக்கு சிசிடிவி செக் பண்ணுவாங்களே அப்போ தான் நான்கு மணிக்கு இந்த ராய் அவருடைய சஞ்சய் ராய் அவர் வந்து நாலு மணிக்குள்ளே போயிட்டு நாலு நாற்பதுக்கு வெளில வர்றார் ஸோ அப்போ தான் இந்த சம்பவம் நடந்திருக்குதா அப்படின்னா அதுக்கு துப்பு கொடுத்தது எது தெரியுமா அவர் ப்ளூடூத் மாட்டிக்கிட்டு உள்ளே போகிறார் சிசிடிவியில் வெளியில் வரும்போது ப்ளூடூத் இல்லை அந்த ப்ளூடூத் அந்த அந்த இறந்த சகோதரியின் உடலுக்கு பக்கத்தில் இருக்குது ஸோ இதை வச்சு தான் அவரை கண்டுபிடிக்கிறாங்க அவர் அவர் என்னென்னா அவருக்குள்ளே போய் அவருடைய ரூமில் தூங்கி இருக்கிறார் தூங்கி காலைல ஏழு மணிக்கு தான் வந்து ஏந்திரிச்சு அவருடைய வீட்டுக்கு போய் அந்த ரத்தம்லாம் இருக்கும் இல்லையா ட்ரெஸ்லலாம் அதையெல்லாம் மாற்றிட்டு குளிச்சுட்டு வந்திருக்கார் ஆனாலும் அவருடைய ஷூவில் அந்த ரத்தக்கரை இருந்திருக்குது அப்புறம் அந்த ப்ளூடூத்தை எடுத்து கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இவருடைய ஃபோனுக்கு கனெக்ட் ஆகுது அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்த உடனே அவர் ஒத்துக்கிட்டார் நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு அவருக்கு அவருக்கு ஏற்கனவே நான்கு தடவை திருமணமாகி இருக்குது ஸோ மூணு பேருமே இவரை விட்டுட்டு போனதுக்கான காரணம் வந்து இவருடைய நடத்தை சரியில்லை அப்படின் தான் ரொம்ப தண்ணி அடிப்பார் பெண்களையும் பயங்கரமாக அடிப்பார் ஸோ அதனால் அவர் மேலே போலீஸ் கேஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க நான்காவது மனைவி வந்து கேன்சரில் சமீபமாக இறந்தும் இருக்கிறாங்க அவருடைய ஃபோனை பறித்து போலீஸ் செக் பண்ணும்போது அது ஃபுல்லாக ஆபாச படங்கள் சாதாரண ஆபாச படங்கள் இல்லை எல்லாமே அப்நார்மல் செக்ஸ் அல்லது வைலன்ட் செக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பயங்கர வன்முறையான ஆபாச படங்கள் ஸோ அதை பார்க்கும்போதே ஒரு நார்மலான மனிதன் பார்க்கக்கூடிய விஷயமாக இது இல்லை அவனுக்கு கடுமையான ஒரு மனநோயாளியாக இருக்கணும் அப்படின்னு சந்தேகிக்கிறாங்க ஸோ அவன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடியே தண்ணி அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு தான் இந்த சம்பவத்தை அவன் பண்ணியிருக்கிறான் அவன் தண்ணி அடிக்கும்போதெல்லாம் அந்த ஆபாச படத்தை பார்த்துக்கிட்டே தான் தண்ணி அடிப்பான் ஸ அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த நான்கு மணிக்கு ரவுண்ட்ஸ் வரும்போது ஒரு பெண் படுத்துட்டு இருக்கிறத பார்க்குறான் போனவுடனே அவன் அந்த போதை சொல்லுவாங்க தண்ணி அடிக்கும்போது வந்து மைண்டில் நினைக்கிறதெல்லாம் டக் டக்குன்னு செய்வாங்கன்ட்டு நிறைய பாலியல் குற்றங்கள் அந்த தன்னுடைய சொந்த மகள்கிட்டே தப்பு நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி அடிக்கும்போது தான் பெரும்பாலும் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் அவனும் பண்ணியிருக்கிறான் பண்ணி கொலையும் பண்ணியிருக்கிறோம் இப்போ இது வந்து கொல்கத்தாவில் நடந்தது பட்டு இந்தியா ஃபுல்லாகவே குறிப்பாக நார்த் இந்தியாவிலலாம் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாரும் வந்து பயங்கரமாக போராட்டம் நடத்துகிறாங்க நாங்கள் வேலை செய்கிற இடம் பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா இது மம்தா பானர்ஜி இருக்கக்கூடிய இடம் வேறு அவங்களும் வந்து இதுக்கு ஸ்ட்ரிக்டாக அதாவது கண்டிப்பாக மரண தண்டனை கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க ஆனால் போலீஸ் வந்து இது ஒருத்தவட்டம் பண்ணியிருக்க மாட்டான் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சந்தேகிக்கிறாங்க ஸோ எத்தனை பேர் இருந்தாலும் பிடிச்சு அத்தனை பேருக்கும் மரண தண்டனை கொடுப்போம் அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோ அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கே அந்த நிலைமைனா மற்ற பெண்களுடைய நிலைமை என்ன அதைத்தான் இன்றைக்கி உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குது இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் நடக்குது இந்தியாவில் கொஞ்சம் அதிகமாகத்தான் நடக்குது நிறைய பாலியல் குற்றங்கள் இந்தியாவில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒருவேளை இந்தியாவில் இருக்கிறதுனால நமக்கு இந்தியாவில் நடக்கிறது மட்டும் தெரியுதா என்னன்னு தெரியல ஆக்சுவலாக இப்போ ஒலிம்பிக்ஸ் நடக்கிற பாரீஸ்லேயே வந்து ஃபாரினரை வந்து ரேப் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் கேங் ரேப் ஆஸ்திரேலியன் ச ஒரு சகோதரியை ஸோ உலகம் ஃபுல்லாக தான் இது நடக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐசிஸ் தீவிரவாதிகள் இருக்கிறாங்களே முஸ்லீமில் ஒரு பிரிவு தீவிரவாத பிரிவு அவங்க பார்த்திங்கன்னா ஈராக்கி பெண்கள் அவங்களுமே முஸ்லீம்ஸ் தான் யாஸ்டி ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க அந்த இனத்து பெண்களை எல்லாம் கடத்திட்டு போய் நிறைய பேரை கடத்திட்டு போயிருக்கிறாங்க ஸோ அதில் ஒரு சிலரை வந்து அவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க ஒரு சிலரை வந்து ஒரு நிறைய பேருக்கு விற்பாங்களாம் ஸோ பெண்களை வந்து விற்கிறது அதை வந்து இங்கே பெருமையாக சொல்லுவாங்க பாசிட்டிவாக நாங்கள் பெண்களுக்கு வரதட்சணை கொடுத்து வாங்குகிறோம் அது ஆக்சுவலாக விற்கிறது அது வித் பெண்ணை விற்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதோடைய விஷயம் ஸோ அதை தான் அங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க பெண்களை வந்து நிறைய பேருக்கு விற்றுருக்குறாங்க கற்றுட்டு போய் ஸோ அதில் இன்னும் சில பெண்களை வந்து அவங்களே தொடர்ந்து ஒருத்தன் கற்பி வச்சுட்டே ஒரு சகோதரி வந்து பேசுகிறாங்க அதாவது அந்த பெண் வந்து வயதுக்கு வருவதற்கு முன்பே மாதவிடை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு இருந்து அவன் வந்து தினமும் கற்பி வச்சுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சகோதரி ஸோ இப்போல்லாம் மாதவிடையெல்லாம் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துடுது பதிமூணு பதினாலு வயசுலேயே ஸோ அதை விட ரெண்டு வருஷம் முன்னாடினா பார்த்துக்கோங்க இன்னொரு சக இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்க என்னை கற்பழிக்கிற அதே நேரத்தில் எனக்கு பக்கத்தில் பத்து வயது பெண்ணை இன்னொருத்தன் இன்னொருத்தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ யசனே கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோ அப்படிங்கிற அந்த சம்பவமும் கூடிய விரைவில் நடக்கும் ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது ஒரு பக்கம் இது பார்த்திங்கன்னா முஸ்லீம் தீவிரவாதி முஸ்லீம் பெண்கள்கிட்டே இப்படி நடந்துக்கிறாங்க அதே மாதிரி ஒரு வீடியோவே வந்து முதல்ல இருந்தது நெட்டில் இப்போ இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ அது பார்த்திங்கன்னா வெளிநாட்டு அவங்க பேர் என்ன அந்த நியூஸ் ஜேர்னலிஸ்ட் ஆண்கள் பெண்கள் எல்லோரையுமே வந்து நிர்வாணப்படுத்தி முழு நிர்வாணப்படுத்தி அப்படியே கழுத்தை வந்து வெட்டுறாங்க ஸோ இந்த விஷயம் நடக்குது அதே மாதிரி இப்போ இந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் போர் இருக்குது இல்லையா அதில் வந்து அது ஒரிஜினலாக என்னன்னு நமக்கு தெரியாது ஏன்னா அதில் வந்து முகம் காட்டலை இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் நிஜமாகவே அவங்க அவங்களே வந்து பாதிக்கப்பட்டவர்களே பேசுகிறாங்க இதில் வந்து ஜஸ்ட் ஒரு லேடி வாய்ஸ் மட்டும் கேட்குது அது வந்து மிடில் ஈஸ்ட் ஐ அப்படிங்கிறது வந்து அது வந்து முஸ்லீம்களுடைய சேனல் அது முஸ்லீமுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக தான் எப்போவுமே அவங்க நியூஸ் போடுவாங்க ஸோ அதில் வந்து ஒரு சகோதரியுடைய குரல் மட்டும் கேட்குது ஸோ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்களை வந்து கைதியாக அழைச்சிட்டு போன பொழுது ஒரு பொண்ணு வந்து எங்களை கூப்பிட்டுட்டு போனான் கூப்பிட்டுட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லி கத்தனா ஸோ கத்திட்டு உள்ளாடையை மட்டும் விட்டுட்டு மற்ற இடங்கள்லாம் வந்து செக் பண்ணுவான் அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கும் போய் அதே மாதிரி அங்கே போனால் நிறைய பெண்கள் இதே மாதிரி அரை நிர்வாணமாக நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ மொத்தத்தில் என்னென்னா இங்கே பெண்களுக்கு எவ்வளோ அதாவது இது இதுக்கு ஒன்று ஒரு பக்கம் காமவேரி பிடித்தவர் கல்கத்தாவில் நடந்தது அங்கே மன மதம் இனம் இதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அல்லது அதுக்கு பின்னாடி அதுவும் இருக்குதா அப்படிங்கிறது தெரியாது அவங்க ஒரு குறிப்பிட்ட இனத்தின் மீது வெறுப்பானால் பண்ணானா என்னன்னு நமக்கு தெரியாது பட் இப்போதைக்கு அது வந்து காம பண்ண மாதிரி தான் தெரியுது அடுத்தது ஐசிஸ் தீவிரவாதிகள் அவங்க ஒரு என்ன சொல்கிறது எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை அவங்களுமே முஸ்லீம் முஸ்லீம் சகோதரி கிட்டேயே அவங்க அப்படி தப்பாக நடந்துக்கிறாங்க அடுத்தது இங்கே இஸ்ரேல் பாலஸ்தீன் அங்கே பார்த்திங்கன்னா பாலஸ்தீன் பெண் முஸ்லீம் பெண்ணை வந்து இஸ்ரேலை சார்ந்த பெண்களே ஆண்கள் கிடையாது அங்கே பெண்களே அங்கே சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு பழி வாங்குகிற மாதிரி இல்லையா ஸோ அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உலகழிவு நடக்க நடக்க இந்த விஷயங்களும் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குது இதில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் இந்த யுத்தம் நடக்கும்போது எங்கள் ஸ்ரீலங்காவில் நடந்தாலும் சரி எங்கே நடந்தாலும் சரி அந்த இடத்துல பாலியல் குற்றங்கள் கண்டிப்பாக நடக்குது உக்ரைன் பாலஸ்தீன் எல்லா இடங்களையுமே இந்த விஷயங்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா அது அதில் சிலராவது காம பிடித்தவர்கள் இருப்பாங்க ஸோ ஏன்னா ஒரு ஒருத்தன் வந்து கொலை செய்கிறதையே பெரிய விஷயமாக நினைக்கல அப்படின்னா கற்பையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக கண்டிப்பாக நினைக்க மாட்டோம் ஏன்னா அது அது ஒரு மெ கொலை பண்ணுறதே ஒரு பயங்கரமான மிருக குணம் அப்போ இந்த காமம் அந்த தர்மம் இதை பற்றிலாம் அவன் ஏன் கவலைப்பட போகிறான் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி மோசமான விஷயங்கள் நடக்கும் உலகம் முழுவதும் எதோ காரணத்திற்காக யுத்தம் நடக்கிறத நாம் பார்க்குறோம் இயற்கை சீற்றங்கள் நடக்கிறத பார்க்குறோம் என்னென்னமோ கொடுமைகள் நடக்குது இந்த உக்ரைன் அல்லருந்து வெளியேற்ற வெளியேற்றப்பட்டார்கள்ன்றவரை அவங்களே வெளியேறாங்க இல்லையா உயிருக்கு பயந்துட்டு அது குழந்தையை பாதுகாக்கிறதுக்காக ஆண்கள் மட்டும் கம்பல்சரி வெளில போகக்கூடாதுன்ட்டாங்க ஸோ அப்படி வெளியில் போன பெண்கள் என்ன பண்ணுவாங்க புரியாத பாஷை கையில் காசு இல்லை தங்கிறதுக்கு இடம் இல்லை என்ன பண்ணுவாங்க ஸோ நிறைய பேர் வந்து அந்த அவங்களுடைய இயலாமையை பயன்படுத்தி அவங்களுடைய பாலியல் இச்சைகளை தீர்த்துக்கிறதுக்காக அவங்கள ஒரு ப்ராஸ்டிகிட்டா பயன்படுத்துகிறது அல்லது நீ காமத்தை கொடுத்தால் நான் உனக்கு வீடு கொடுக்குறேன் இந்த மாதிரி அது ஒரு அடிமைதான் இல்லையா அடிமையா வச்சுருக்கிறது ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நடக்கிறத வந்து நாம பார்க்குறோம் இன்னும் போக போக நிறைய பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு உலகத்தில் இருக்கிறோம் அந்த வன்முறையும் காமமும் என் எப்படி கலந்து இருக்குது பாருங்க அதுதான் முக்கியமான விஷயம் யுத்தம் வன்முறை ஆனால் அது எங்கே போய் முடியுதுன்னா காமத்தில் போய் முடியுது ஏன்னா யுத்தத்திற்கு வாயை திறக்காதவர்கள் கூட அங்கே நடக்கிற பாலியல் குற்றத்திற்கு தான் அதிகமாக வாயை திறப்பாங்க ஸோ இதில் தெளிவாக தெரியுது இல்லை கொலை பண்ணுறத விட பாலியல் விஷயங்கள் தான் மிகப்பெரிய குற்றம் அப்படிங்கிறது ஸோ ஒரு முஸ்லீம் சகோதரி கூட சொல்லியிருந்தாங்க ஒரு குரானில் வந்து கொலை பண்ணுறதை விட மிகப்பெரிய தண்டனை இந்த விபச்சாரத்திற்கு தான் கடவுள் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஸோ கடவுள் மட்டும் இல்லை மனிதர்களுமே அதைத்தான் பெரிய விஷயமாக எடுக்கிறாங்க கொலை செய்வதை விட கொலை செய்கிறது கண்டிப்பாக மிகப்பெரிய குற்றம் தான் ஆனால் விட மிகப்பெரிய குற்றமாக காமம் கருதப்படுகிறது அதற்காக தான் கடவுள் சுரர் காம மகாசத்ரு அதை விட்டுடுங்க உங்களுக்கு தெரியாது இல்லையா இப்போ கொல்கத்தாவில் அப்படி பண்ணவன் வந்து மற்ற பெண்கள்கிட்ட அப்படி நடக்காமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் அந்த நேரம் நான்கு மனைவி அந்த காமம் ஆபாச படங்கள் இதை பற்றிய சிந்தனை உள்ள ஓட 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 ஒரு டைமுக்கு அப்புறம் அதிலும் இந்த இரவு நேரம் இரவு நேரத்திலேயே புத்தி பேதலிச்சு பலகீனமாக இருக்கும் பகலுக்கு ஒப்பிடும் பொழுது அதுல இவங்க தண்ணி வேற போடுறாங்க ஆபாச படத்தை வேற பார்க்குறாங்க அந்த நேரத்தில் எதிர பெண்ணும் வேற இருக்கிறா தனியாகவும் இருக்கிறா அப்படின்னும் பொழுது அவனுடைய மிருக குணம் உச்சத்தை அடையுது ஸோ அதே நேரத்தில் அவனுடைய மைண்ட் கொஞ்சம் கொஞ்சம் விழிப்பு நிலைக்கு வருது ஐயோ நம்ம என்ன பண்ணுறோம் மாட்டினா என்ன ஆகும் அந்த பயத்தில் கொலையும் பண்ணுறோம் ஸோ அவன் சொல்கிறான் என்னை தூக்கில் மாட்டுறதுனா மாட்டிக்கோங்க எனக்கு ஒன்றும் கவலை இல்லைன்றான் என்ன பண்ண முடியும் இல்லையா ஸோ இந்த மாதிரி உலகம் மோசமாக இருக்குது அப்படி மோசமாக மாறிய உலகத்தை நாம் தடுக்க முடியாது ஏன்னா அது கலியுகம் பாவம் செய்ய செய்ய தான் அதற்கான தண்டனையாக தான் உலகழிவே நடக்கும் ஸோ ஒரு பக்கம் பாவம் அதிகமாக நடக்கும் ஒரு பக்கம் உலகழிவும் நடந்துகிட்டு இருக்கும் ஆனால் அந்த தப்பை நாம செய்யாமல் பார்த்துக்கணும் ஏன்னா அதற்கான தண்டனை கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அதை தப்பிக்கவே முடியாது ஸோ அதை புரிஞ்சிக்கிட்டு அந்த அந்த காமம் கொஞ்சம் கூட என் மனதில் இருக்கக்கூடாது அப்படின்னா உங்கள் கணவன் மனைவியிடம் கூட காமத்தை முற்றிலுமாக விலக்கி வைக்கணும் ஏன்னா கணவன் மனைவி காமத்தில் ஈடுபட்டால் தானாகவே புத்தி காமத்தை தேட போகுது தானாகவே மற்றவரை பார்த்தால் நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வரம்பு மாரி நடக்கத்தான் போகிறீங்க ஸோ முதல்ல நீங்கள் காமத்தில் போயிட்டாலே உங்களுடைய புத்தி வந்து மயக்க நிலை அல்லது புத்தி பேதளிச்ச நிலைக்கு போயிடும் அதுக்கப்புறம் கொலை பண்ணுறதெல்லாம் கூட ஒரு பெரிய விஷயமா தெரியாது இப்போ பாருங்கள் இவன் காம வச்சுக்க தான் போகிறார் இந்த போலீஸ் தன்னார்வலர் ஆனால் கடைசியில் அது எங்கே போய் முடியுது கொலையில் முடியுது ஸோ கலை தொடர்புக்காக கொலை பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் பார்க்குறோம் இதில் நம்மை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி இறைவனுடைய நினைவில் இருந்து அந்த காமத்தை வெல்லணும் வெளணன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில் சிக்கிய பெண்களின் நிலைமை நமக்கும் வரும் ஏன்னா ஆத்மா எப்போவும் ஆணாக இருக்காது பெண்ணாகவும் பிறக்கும் பெண் ஆணாகவும் பிறப்பாங்க மாறி மாறி தான் பிறப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் காமத்தினால் செய்கிற பாவத்திற்கான தண்டனை நீங்கள் அந்த மாதிரி பெண்ணாக பிறக்கும்போது உங்களுக்கே திரும்பி கிடைக்கும் கொடூரமாக கிடைக்கும் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு காமத்தை வெல்வதற்கான ஒரே வழி ஒரே வழி தான் இருக்குது காமத்தை வெல்வதற்கு ஏன்னா காமத்தில் விழுவதற்கு காரணம் ஆத்மா பலகீனமாக இருக்குது அந்த ஆத்மாவுக்கு பலத்தை ஏற்றணும் அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது அது என்ன அப்படின்னா இறைவனை நினைக்கிறது அவர் செம்ப நேரமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் அவரை தான் சிவன் இந்துக்களும் அல்லானு முஸ்லீம்களும் பரமப்பை தான் கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க கடவுள் வருவரே ஆத்மாக்கள் அதாவது உயிர் அது புருவத்தில் நட்சத்திரமாக தான் இங்கே போட்டு வைக்கிறோம் அது பிறக்கிறதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்துச்சு கடவுள் கூட இந்த இடத்த பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்லுவோம் செம்ப நிறமான ஒலி உலகம் அங்கேருந்து ஆத்மா முத முதல்ல இந்த பூமிக்கு வரும்போது காமம் கோபம் பற்று பேராசி ஆங்காருனா என்னென்ன யாருக்குமே தெரியாது முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடத்திற்கு அதனால தான் அதை சொர்க்கம்ன்றும் கல்யாணம் ஆகும் குழந்தை பிறக்கும் எப்படி பிறக்கும் கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாளே தவிர காமம் இச்சையாக பார்க்குறது கூட இருக்காது ஏன்னா ஆத்மா அவ்வளோ பலமாக இருக்கும் முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் அதனால் அதனுடைய பரிசு என்ன தெரியுமா இன்றைக்கி காமத்தில் முழுக முழுக அதனுடைய பரிசு தான் உலக அழிவை பார்க்குறோம் பலவிதமான நோய்களை பார்க்குறோம் ஆனால் காமமேனால் என்னென்னே தெரியாத இருக்கும்போது இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்ல இங்கே துக்கம் அதிகமாக இருக்குன்னா அங்கே சுகம் அதிகமாக இருக்கும்ல அளவற்ற செல்வம் தங்க வயிறு வயிறும் கொட்டி கிடக்கும் அவ்வளோ அழகாக ஆண்களும் பெண்களும் இருப்பாங்க ஆனால் சின்ன இச்சையான எண்ணம் கூட வராது சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும் சிங்கத்திற்கு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்காது அப்போ மனிதர்கள் எவ்வளோ அன்பாக இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க ஸோ அந்த மாதிரி உலகம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் நாம் அனுபவித்ததுக்கு முக்கியமான காரணம் உடல் என்கிற உணர்விலே வராமல் ஆத்மா என்கிற உணர்விலேயே இருப்போம் ஆத்மான்னா கண் வழியாக பார்க்குறோம் வாய் வழியாக பேசுகிறோம் உடல் மூலமாக அனைத்து காரியத்தையும் செய்கிறேன்றது சதா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கார் டிரைவருக்கு எப்படி காரை நாம் எப்படி ஓட்டினாலும் கார் வேறு நான் வேற என்ற உணர்வு இருக்குதோ அது மாதிரி இந்த உடலை நீங்கள் எப்படி பயன்படுத்தினாலும் இந்த உடல் வேற இதை இயக்கக்கூடிய ஆத்மாவாகிய நான் வேற உணர்வு சதா இருக்கும் பிறரை பார்த்து பேசும்போது கூட பூர்வ மத்தியில் இருக்கும் அந்த ஆத்மாவில் தான் அவங்களுடைய கவனம் இருக்கும் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா சதா ஆனந்தமாகவும் அமைதியாகவும் இருப்பாங்க ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தமும் அமைதியும் உள்ளுக்குள்ளேருந்து ஊற்றாக அது வந்துக்கிட்டே இருக்கும் நிரந்தரமாக முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் ஏன் கட் ஆகுது ஏன்னா கவனம் ஆத்மாவிலருந்து வெளியில் போயிடுது ஏன்னா ஆத்மாவோடய சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்போ வெளி உலகத்தில் மயங்க ஆரம்பிக்கிறோம் ஸோ அந்த மயக்கம் கடைசியில் எங்கே வந்து நிற்கிதுன்னா காமத்தில் வந்து நிற்கிது அதனால்தான் காமம் மிகப்பெரிய எதிரின்றார் காமத்தை வென்றுட்டால் மீண்டும் அந்த உலக ராஜ்யம் சொர்க்கம் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற விஷயத்தை கலியுகத்தின் இறுதி நூறு வருடத்தில் சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்கிறார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அவர் வாய் வழியாக இறைவன் கொடுக்குற ஞானம்தான் முரளி அப்படின்னு எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலாசமாக கிடைக்குது யூடியூப் வெப்சில் இருக்க அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஸோ உங்களை வந்து சிவபரமாத்மாவை மீண்டும் நினைக்க நினைக்க வெளி உலக கவர்ச்சியிலிருந்து புத்தி விலகும் ஆத்மாவிலேயே கவனம் குவிய ஆரம்பிக்கும் அப்போ எவ்வளோ அழகானவர்கள் வந்தாலும் கொஞ்சம் கூட மனம் சலனமாகாத நிலையை அடைவீங்க ஆனால் அதுக்கு நேரம் எடுக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆத்மான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் நான் ஆத்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் என்னுடைய தந்தை சிவ பரமாத்மா பரம பரிசுத்தமானவர் ஏன்னா தாயின் கர்ப்பத்திலே பிறந்ததே கிடையாது உடல் எடுத்தால் தானே அவர் காமத்தில் விழுறதுக்கு அவர் உடலே எடுக்கலை கடைசி வருடம் கூட ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசமாகி ஞானத்தை சொல்கிறாரே தவிர தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக சொந்த உடல் எடுத்து அவர் பிறக்கலை அதனால் தான் எப்போவுமே அவர் பரிசுத்தமாக இருக்கிறார் அதான் சதாசிவம்னு சொல்கிறோம் ஸோ அவரை நினைவு செய்து செய்து நாமும் தூய்மை ஆனால்தான் சொர்க்கத்திற்கு வருவோம் சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வருவீங்க ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் தூய்மை அதை அதைவிட மிக முக்கியமானது என்ன திரும்ப கடந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடமாக உடல்ன்ற உணர்வில் வந்து காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தினால நீங்கள் உந்தப்பட்டு நிறைய பாவம் செஞ்சுருப்போம் குறிப்பாக காமத்தினால் ஸோ அதற்கான தண்டனை குறிப்பாக நீங்கள் பெரிய பதவியில் இருக்கிறீங்க ராஜாவாக இருக்கிறீங்க அல்லது இப்போ மில்ட்ரி போலீஸ்காரங்க இவ்வளோ பாவம் செய்கிறதெல்லாம் பார்க்குறோம் இல்லை அப்போ நம்மளும் பண்ணியிருப்போம் அதில் டவுட்டே தேவையில்லை ஸோ அப்போ இருந்தும் தப்பிக்கணும்னா அந்த காமம் இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிடுங்க இறைவன் நினைவில் இருந்துன்ற அப்போ நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ நல்ல புள்ளியாக பிறந்திருப்பீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பாவம் இருக்கிறது அதுக்கான தண்டனையை உங்களை நோக்கி ஈர்க்கும் ஆனால் நீங்கள் அந்த பாவத்தை இருக்கிற இடம் தெரியாமல் எரிக்கிறீங்க அப்படின்னா அதாவது அந்த பாவம் செய்யக்கூடிய சின்ன உந்துதல் கூட இல்லாத மாதிரி எவ்வளோ பெரிய தூண்டுதல் இருந்தாலும் சின்னதாக கூட சலனமாகாத மாதிரி உங்கள் ஆத்மாவை பலப்படுத்தணும் அதுதான் ஆத்ம பலம் அந்த பலத்தில் தான் உயர்ந்தவர் ஆஞ்சநேயர் மற்றபடி உடல் பலம் கிடையாது ஸோ அந்த ஆத்ம பலத்தை நீங்கள் நிரப்பிக்கணும் அதற்கு சதா சிவபெருமானுடைய நினைவிலேயே மூழ்கணும் யாரை பார்த்தாலும் ஆத்மா சகோதரன் சகோதரி அல்லது வெறும் சகோதரனே பாருங்கள் இல்லையா ஆத்மா உடம்பு தான் ஆண் பெண் மாறுது ஆத்மாவுக்கு அப்படி கிடையாது ஸோ எல்லா ஆத்மாவுக்கும் இறைவனுடைய ஆஸ்தியாகிய சொர்க்கத்தில் உரிமை இருக்கிற காரணத்தினால எல்லா ஆத்மாவும் ஆண் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் ஸோ முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் ஆத்மா பாய் பாயின்னு சொல்கிறாங்க அதாவது சகோதர சகோதரர்கள் ஸோ அப்படி பார்க்குற பயிற்சி பண்ணுங்கள் இறைவன் கொடுக்குற முரளி சதா மனதில் அசை போடுங்க இப்படியெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன கோபம் அதாவது பயங்கரமாக கோபத்தை தோண்டக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும்போது ஸ்லைட்டாக கோப பார்த்தா கூட உங்களுக்குள்ளே இன்னும் அந்த நசுரகுணம் இருக்குதுன்னு அர்த்தம் பயங்கரமாக காமத்தை தோண்டக்கூடிய சூழ்நிலையிலும் அந்த மாதிரி ஒரு காய்ச்சொங்கைய கண் முன்னாடியே உயிரோட்டமாக நடந்தால் கூட சின்னதாக கூட மனம் சலனப்படாத அளவுக்கு உங்களுடைய கவனம் ஆத்மாவில் மட்டும்தான் இருக்கணுமே தவிர உடம்பு இல்லை அந்த முகத்தை கூட பார்க்கக்கூடாது அந்த மாதிரி நிலை அடையும் பொழுது தான் சலனத்திலேருந்து இருந்து தப்பிப்பீங்க சலனத்திலேருந்து தப்பிச்சிட்டாலே அந்த காமத்தினால நீங்கள் செய்த பாவத்திற்கான இருந்தும் தப்பிச்சிடுவீங்க ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க மிகப்பெரிய தண்டனையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் கடவுள் காமத்தை விட சொல்கிறார் அப்படி இல்லைன்னா காமத்தினால் எவ்வளவு கொடூரமான தண்டனையெல்லாம் எல்லாம் கிடைக்கிதுன்றதை பார்த்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு கொடூரமாக இருக்கும் ஏன்னா கடைசி நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது ஆஸ்பத்திரி இருக்காது சிசிடிவி கேமரா இருக்காது கரண்ட் இருக்காது இன்டர்நெட் இருக்காது அப்போ உலகம் எவ்வளோ மோசமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அணுகுண்டு போட்டோன்னே எல்லா ஆத்மும் உடலை விட்டு வெளில வந்து மேலே போக தெரியாது இறைவனை தான் மேலே போகும் எல்லோரும் இந்த ஞானத்தை ஏற்றுக்கிறது இல்லையே இப்போ பேயாக இங்கே தான் வருவாங்க இந்தியா மட்டும்தான் அழியாமல் இருக்கும் இப்போ உலகத்தில் உள்ள எல்லா வக்கரபுத்தியும் சேர்ந்து இந்தியர்கள் உடம்புக்குள்ளே பூந்துச்சின்னா இந்தியர்களே ரொம்ப வக்கரமானவர்களாக தான் இருக்கிறாங்க இதில் அது வேறு பூந்துச்சுன்னா ஒரு ஒட்டம்பில் ஐம்பது அறுபது ஆத்மா பூர்வன்றார் கடைசியில் இது பைபிளில் கூட சொல்லப்பட்டிருக்கும் அதெல்லாம் ஏசு காலத்தில் நடந்துச்சுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஏசு காலத்தெல்லாம் ஒன்றும் நடக்கலை பைபிள் குரான் மகாபாரதம் ராமாயணத்தில் போட்டதெல்லாம் கலியுகத்தின் இறுதியில் நடக்கிற விஷயங்களை முன்கூட்டியே ஒரு கதை வடிவத்தில் எழுதியிருக்கிறாங்க அவ்வளோதான் ஸோ அது எல்லாம் இனி நடக்க போகுது ஐம்பது அறுபது ஆத்மா புத்தி அந்த உடம்பு மூலமாக முதல்ல யார்கிட்ட காட்டும் அந்த உடம்புக்கு நெருங்கிய சொந்தமாகிய தங்கச்சி தாய் மனைவி இவங்கக்கிட்ட தான் காட்டும் இப்போ எவ்வளோ கொடூரமாக இருக்கும் இல்லை மனைவியோட காமத்தில் ஈடுபடும் போது கூட நீங்கள் தான் ஈடுபடுறீங்கன்னு கூட நினச்சிக்குவீங்க ஆனால் தங்கச்சி அம்மானும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும் உள்ளே இருந்து ஆத்மா பண்ணுது அப்போ தான் உங்களுக்கு அந்த காமத்தின் மீதே வெறுப்பு வரும் இப்படி ஒரு சூழ்நிலை வந்து தான் நீங்கள் காமத்தை வெறுக்கணுமா யோசித்து பாருங்க இப்போவே நீங்கள் காமத்தை அருவறுப்பாக நினைத்து இறைவன் நினைவில் மூழ்கி அந்த ஆத்மாவை மட்டும் அதுதான் உயிர் மற்ற எல்லாம் ஜடம் அழியக்கூடிய அருவறுப்பான துர்நாற்றம் வீசக்கூடிய உடல் அதன் மீது ஏன் உங்களுக்கு கவனம் போகுதுன்னு கடவுள் கேட்குற ஸோ அப்படி கவனம் போச்சு அப்படின்னா இப்போ இறைவன் ஞானத்தை கொடுக்கும்போதே நீங்கள் இறைவனை கெட்டியாக பிடிச்சிட்டு இறைவன் நினைவில் மூழ்கி காமத்தை வென்றுட்டிங்கன்னா இதுவரைக்கும் நீங்கள் செய்த அனைத்து பாவத்தில் இருந்தும் தப்பிச்சிடுவீங்க இது இல்லாமல் சொர்க்கத்துக்கும் வந்துடுவீங்க ஆனந்தமாக உடலை விட்டு மேலே போவீங்க இல்லாட்டினா கொட்டூரமாக உங்கள் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அந் மாதிரி காம உணர்வு இப்போ அந்த கொல்கத்தா ராய் பண்ணார் இல்லையா அந்த மாதிரி போய் சிக்குவீங்க இப்போ வந்து யாருக்கெல்லாம் சஞ்சய் ராய் மோசமானவனா தெரிகிறாங்களோ அவர்களே அதைவிட மோசமானவர்களாக மாறுவாங்க காலம் போக போக அந்த மாதிரி மாற்றிடும் அதனால் அந்த காமன்ற அந்த விஷத்தின் விஷ செடியின் விதையே எரிச்சிடுங்க அப்படி இருந்தால்தான் பாதுகாப்பு அலட்சியமாக இருந்தால் அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மான ஒன்று வந்து சிவபரமாத்மா நினைச்சிக்கிட்டே இருக்கணும் இறைவன் கொடுக்குற ஞானமாகிய முரளி கேட்டுக்கிட்டே இருக்கணும் தானாகவே அதிலிருந்து படிப்படியாக வெளியேறுவிங்க இதை தவிர வேறு வழியே கிடையாது இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்